வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு 5 3 9 இரண்டாவது கதை பகுதி என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சென்ற கதை பகுதியில் கணபதிக்கு ஏதோ ஒரு பார்சல் வந்திருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பழைய நியூஸ் பேப்பர் மாதிரி ஏதோ ஒரு பேப்பர் இருக்கு. அது மேலேயே காணப்பழகணி அப்படின்னு எழுதியிருந்தது. என்ன பார்சல், யார் அனுப்பிவிட்டா அப்படின்ற டீட்டெயிலாம் இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். காணப்பழகணி அப்படின்ற அந்த வார்த்தைக்கு கீழே உலக உருண்டை மாதிரி பெருசாக ஒரு வட்டம் போட்டு ஒரு படம் வரைஞ்சிருக்கு. அந்த வட்டத்துக்குள்ள குறுக்கும் நெருக்குமா நிறைய கோடுகள். வட்டத்துக்கு வெளியில 1947 1968 அப்படின்னு வருஷத்தை குறிப்பிடுற எண்கள் இருக்குது. கோட்டினுடைய ஆரம்பத்துல திருவள்ளுவர் ஆண்ட குறிப்பிடுற வருட எண்களும், கோட்டினுடைய முடிவு பக்கத்துல ஆங்கில ஆண்ட குறிப்பிடுற வருட எண்களும் இருக்குது. இதுக்கு நடுவுல ஏகப்பட்ட கோடுகள். அந்த கோடுகள்ல நிறையவே குறிப்புகள் இருக்குது. உதாரணமா பாத்தீங்கன்னா 998 இந்த வருடத்தை குறிப்பிடுற கோட்டு மேல சோழன் ராசராசன் வம்சாவளியில் ஆத்மஹத்தி அப்படின்ற ஒரு குறிப்பு எழுதியிருக்கு. அடுத்ததா 1034 வருஷத்தை குறிப்பிடுற கோட்டு மேல கடற்கோள் பெரும்பாள் அப்படின்னு எழுதியிருக்கு. 1947 வருஷத்தின் கோட்டு மேல பாரதம் இதில் சுக்கிழவன் வெளியேற்றம் அப்படின்னு எழுதியிருக்கு. கணபதி நல்லா கவனமா உன்னிப்பா பாத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து அந்த தாளை ஓரமாக வச்சுட்டு அது கூட வந்த ஒரு கடிதத்தை பிரித்து படிக்கிறாரு. ஐயா அவர்களுக்கு வணக்கங்கள். தங்கள் கையில் இருக்கும் காலப்பழகனை 90 வருடங்களுக்கு முன்பு என் பாட்டனாராகிய உதிரமுத்து வள்ளுவர் தன் கைப்பட வரைந்த ஒன்றாகும். இது விசித்திரமானது. முன்னதாக சில தகவல்கள். நாங்கள் வள்ளுவக்குடிகள். சோதிடம் எங்கள் குலத்தொழில். அவ்வகையில் என் பாட்டன் பெயரையே கொண்ட நானும் ஒரு சோதிடன். சோதிடன் என்ற போதிலும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். நான் சொல்வதை நம்புவதற்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கலாம். அதை பற்றி கவலைப்படாமல் நான் விஷயத்துக்கு வந்து விடுகிறேன். என் வரையில் கோள்கள் வானில் உலா வருவதால் அவை உண்மை. அதில் பூமியை பாதிக்கும் கதிர்வீச்சு தொடர்புடைய சனி, புதன், சந்திரன், செவ்வாய், சூரியன், சுக்கிரன், வியாழன் ஆகிய கோள்கள் உண்மையிலும் உண்மை. இதுபோல சாயா கிரகங்கள் எனும் ராகுவும் கேதுவும் கூட பாதிப்பை ஏற்படுத்துவதால் அவையும் உண்மை. இவற்றின் பாதிப்பை கணிதப்படுத்தி கூறுவதே ஜாதகமாகும். ஆகவே ஜாதகமும் என் வரை மறுப்புக்கு அப்பாற்பட்ட உண்மை. ஆச்சரியம் என்னவென்றால், இந்த ஜாதகத்தை கணிதமாகவே மட்டும் கருதி நான் ஜோதிடம் கூறும்போது சிலருக்கு அது 100க்கு 100 சரியாக இருக்கிறது. சிலருக்கு 25% கூட சரியாக இல்லை. அது எதனால் என்கிற ஆராய்ச்சியில் இப்போது பெரிதும் ஈடுபட்டுள்ளேன். இவ்வேளையில் நான் சில ஜோதிட ஏட்டுச்சுவடிகளை தேடிய போது எங்கள் வீட்டு உக்ரான அறையின் கீழ் ஒரு பாதாள அறை இருப்பது தெரிய வந்தது. அந்த அறைக்குள் அந்த நாளைய கல்கத்தா டிரங்கு பெட்டிக்குள் தான் இந்த காலப்பழகனி வரையப்பட்ட தாளும், கூடவே அந்த நாளைய ஒரு கையடக்கமான டைரி போன்ற குறிப்பீடும் இருந்தது. என்னவென்று பார்த்தேன், இந்த காலப்பழகனி நம் பாரத தேசத்தில் நடந்த அதிமுக்கியமான சம்பவங்களை குறிப்பாக கொண்டுள்ளது. குறிப்பாக 1947 ஆண்டிற்கான கோட்டின் மேல் பாரதம் இதில் சுக்கிலவன் வெளியேற்றம் என்று உள்ளது. அது நாம் வெள்ளையர்களிடமிருந்து பெற்ற சுதந்திரத்தை குறிக்கிறது. அதன்படி பார்த்தால் 1947 ஆண்ட சம்பவத்தை அது குறிக்கிறது. இப்படி ஒவ்வொரு ஆண்டிலும் நடந்த அதிமுக்கியமான சம்பவங்கள் குறிப்பாக உள்ளன. அதாவது இதில் உள்ளபடிதான் காலத்தால் எல்லாம் நடக்கிறது. அதன்படி 2015 விண்ணில் ஒரு ரத்தினம் மறையும் என்று உள்ளது. இதற்கு எனக்கு பொருள் தெரியவில்லை. இதை எழுதியுள்ள கோட்டின் மேல் கூர்ந்து கவனித்தால் 365 கணுக்கள் மிகச்சிறிய புள்ளிகளாக இருப்பது தெரியும். அந்த கணுக்களில் 20வது கணுவின் மேல் இருந்து விண்ணிலொரு என்கிற வார்த்தை தொடங்குகிறது. இதை வைத்து ஜனவரி 20ஆம் தேதி இது நடக்கலாம் என நான் கருதுகிறேன். 1947 வருட கோட்டின் மேல் பாரதம் இதில் என்கிற வார்த்தை 227வது கணுப்புள்ளியில் ஆரம்பமாகிறது. அது மிகச்சரியாக ஆகஸ்ட் 15ஆம் நாளை குறிக்கிறது. இதை வைத்தே நானும் இந்த 2015ஆம் வருடத்துக்கான செய்தி குறிப்பின்படி ஜனவரி 20ஆம் தேதி ஏதாவது நிகழும் என்கிற முடிவிற்கு வந்தேன். என் வரையில் இந்த காலப்பழகனி ஒரு கணித அற்புதம். ஒரு நாட்டுக்கே இது முன்னதாக நடக்கப் போவதை கூறுகிறது. சோதிடம் என்று இதை சாதாரணமாக கூறாமல் முன்கணிப்பாக இதை கருதலாம். நாட்டுக்கு பலன் கூறும் இந்த பழகணி போல பல அதிசயங்களை கொண்ட வரலாற்று சிறப்பு மிகுந்த விஷயங்கள் பற்றி என் தாத்தா உதிரமுத்து வள்ளுவன் எழுதி வைத்திருக்கும் ஒரு குறிப்பீடும் என் வசம் உள்ளது. இதை வைத்துக்கொண்டு ஒரு ஆராய்ச்சி செய்ய எனக்கு விருப்பம்தான். ஆனால் எனக்கான சோதிட கணக்கின்படி வரும் 27ஆம் தேதி மாலை 4:02 அளவில் 3வது நிமிடத்துக்கு இடைப்பட்ட நொடிப்புள்ளிகளில் என் மூச்சு காற்று நிற்க இருக்கிறது. எனவே இதை பெரும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளரும் பத்மஸ்ரீ விருது பெற்றவருமான உங்கள் விருப்புக்கே விட்டுவிடுகிறேன்.
உங்களை பார்த்து பேச வந்த என்னை உங்கள் காவல்காரர் உள்ளே விடவில்லை. உங்கள் தொலைபேசி எண்ணும் தெரியாது. அதனால்தான் இந்த கடிதம். இதில் என்னுடைய எண் உள்ளது. தயவு செய்து நான் சாவதற்குள் என்னை சந்தித்து என் வசம் உள்ள குறிப்பேட்டை பெற்றுக்கொள்ளவும். இந்த காலப்பலகனி சோதிடத்தை கணிதப்படுத்தும் ஆராய்ச்சிக்கும் வருங்காலத்தில் மேலும் நடக்க இருக்கும் முக்கிய சம்பவங்களை தெரிந்து கொண்டு எச்சரிக்கையோடு திகழவும் உதவக்கூடும். என் தாத்தாவுக்கு இந்த விஷயத்தில் அந்த நாளில் பெரிதாக உதவ யாருமில்லை. இருந்தும் அவர் தன் சுய முயற்சியால் காலப்பலகனை உள்ள இடத்தை கண்டறிந்து அங்கே பார்த்ததையே படமாக வரைந்து எடுத்து வந்துள்ளார். நீங்கள் முயன்றால் அந்த பலகனியை கண்டுபிடித்து மேலும் பல ரகசியங்களை அறியலாம். இதற்கு மேல் உங்கள் விருப்பம். இப்படிக்கு உதிரமுத்து வள்ளுவன். கடிதத்தை கணபதி சுப்பிரமணியம் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு மறுபடியும் அந்த காலப்பலகனின்ற அந்த தாள் எடுத்து பார்க்குறாரு. 2014 வருஷத்துக்கான கோட்டு மேலே பார்க்குறாரு. அதில் மங்கள்யான் மானமுரம் அப்படின்ற வார்த்தைகள் இருக்குது. அந்த மான்ற வார்த்தை எத்தனாவது புள்ளியில் ஆரம்பிக்குதுன்னு எண்ணி பார்க்குறாரு. 267 புள்ளியில் ஸ்டார்ட் ஆகுது. அதை டீகோட் பண்ணி பார்த்தா செப்டம்பர் 24 வருது. நியூஸ் பேப்பர் எடுத்து அந்த நாளில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா செவ்வாய் கிரகத்துக்கு மங்கள்யான் மின்கலம் போன செய்தி பளிச்சுன்னு இருக்குது. கணபதி ரொம்ப கூர்மையாக அதையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போது தாட்ஸ் முத்தலகிட்ட க்ரீன் டீ கேட்டிங்களாமே கமான் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா உள்ள வரா. இவர் எதுவும் பதில் பேசாமல் அவளையே பார்த்துட்டுருக்காரு. என்ன தாத்தா அப்படி பார்க்குறீங்க? பிரியா இந்த கடிதத்தை படி, அப்படியே அந்த தாளையும் பாருன்னு சொல்லிட்டு கடிதத்தை கொடுக்குறாரு. இவளும் கடிதத்தை படிச்சுட்டு அந்த காலப்பலகனை தாளை பார்க்குறான். தாத்தா ஸ்பீட் பிரேக் படம் பார்க்குற மாதிரி இருக்கு, இதெல்லாம் உண்மையா? அதை இனிமே தான் கண்டுபிடிக்கணும். எனக்கு இது வேண்டாத வேலை, உனக்கு தான் இது தொழில். பைதுபாய் நீ ரெட்டேட்டு கேஸ் ஆச்சு, என்ன பண்ண போற தாத்தா? நிச்சயம் சும்மா விட போறதில்ல. அப்போ அந்த உத்ரமுத்து வெள்ளவனுக்கு ஃபோன் போட்டு பேச போறியா? நீர்லேயே போக போற. அப்போ உன் வரையில ஒரு இன்ட்ரெஸ்டான அசைன்மெண்ட் தொடங்கிடுச்சு அப்படிதானே? கண்டிப்பா. சரி இன்னைக்கு என்ன தேதி? ஜனவரி 18 தாத்தா. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. விண்ணில் ஒரு ரத்தனம் மறைங்கிறதுக்கு பின்னால என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்போ நீ இந்த படமும் குறிப்புகளும் உண்மையை நம்ப தொடங்கிட்டியா? கடந்த கால சம்பவங்கள் அனுப்பிசகமாக நடந்திருக்கே. தாட்ஸ் இப்போதான் பிரில்லியண்டாக ஏமாத்துறது தான் ஃபேஷன். மண்ணொலி பாம்பு நாகரத்னம் அப்படி இப்படின்னு ஏமாத்துற கூட்டம் நிறையவே இருக்க. பி கேர்ஃபுல். இதில் என்ன ஏமாத்த என்னமா இருக்கு? அது இப்போ தெரியாது, போக போக தெரிய வரலாம். நீ அடிக்கடி டிவியில் பேசுகிற ஒரு நபர், உன்னோட புக்ஸ் உலக பிரபலம். இன்ஃபேக்ட் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஹைதராபாத் ஏர்போர்ட் புக் ஷாப்லேருந்து உன்னோட ஸ்டோன் சீக்ரெட் புக்கை வாங்கி படித்து எனக்கு நிறைய இடம் புரியலை, உன் தாத்தா கிட்ட பேசணும்னு சொன்னான். பிரியா இப்போ நீ என்ன சொல்ல வர? இப்படி அனாமதேயமாக வர்ற விஷயங்களை கேர் பண்ண வேணாம். இது நிஜமான விஷயமா இருந்தா அது நிச்சயம் தெரியும். நீ சொன்ன மாதிரி 20 தேதிக்கு அப்புறமா இதை பற்றி யோசிக்கலாம். அந்த நபருக்கு ஃபோன் தான் பண்ணிடாத அப்படின்னு இவ கண்டிப்பாக சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து போய் சந்திரன்லேருந்து கொண்டு வந்த கல் ஒரு கண்ணாடி பாக்ஸில் இருக்குது, அதுக்கிட்ட போகிறான். போய் லைட் போடவும் நல்ல வெளிச்சம் எல்லா பக்கமும் தெரியுது. அந்த கல்லை பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு சொல்கிறான், எனக்கு இதுவே ஒரிஜினல் தானான்னு சந்தேகமாக இருக்குன்னதும் அவர் இவளை முறைச்சி பார்த்து அதை 10 கோடிக்கு இன்ஷூர் பண்ணியிருக்கேன், ஜோக்குக்கு கூட அப்படி பேசாதன்றாரு. இவர் இது மாதிரி நிறைய தடவை சொன்னதுண்டு. அவளும் அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த பக்கமாக இருக்கிற மண்டை ஓட்டை போய் பார்க்குறான். இவருடைய தேடலில் கிடைச்ச மண்டை ஓடு இது ஒரு தாலிக்குள்ளேருந்து கிடச்சிருக்கும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதருடைய இது. அழிஞ்சும் அழியாதவன்டானின்னு சொல்லிக்கிட்டு அடுத்தடுத்து இங்கே இருக்கிற எல்லா பொருட்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். போதும் பிரியா நீ இடத்த காலி பண்ணுன்னு கணபதி சொல்கிறாரு. துரத்தாத தாத்தா என்னோட கமெண்ட்ஸ் எல்லாம் ரசி அப்படின்னு நடந்து போயிட்டு இருந்தவன் பீரோல் பக்கமாக இருந்த சவரை பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆகி நிற்கிறான். கையில் கேமராவோட ஒரு நிழல் ரூபம். தாத்தா கொஞ்சம் இங்கே வாங்கின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக கை நிற்றா. அவரை வந்து பார்த்தா அங்கே எதையுமே காணும். இவன் எதுவும் பயப்படாம கொஞ்சம் தைரியமாக முன்னே போய் எட்டி பார்க்குறான். பீரோல் பின்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான். வெளியில் வாடா அப்படின்னதும் அவனும் வெளியில் வரான். சரியா முகம் தெரியல. இப்படி அந்த அறைக்குள்ளேருந்து ஒருத்தன் வெளியில் வரவும் கணபதிக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. டேய் யாரடா நீ? திருட்டு ராஸ்கல், இந்த ரூம்ல எப்படி வந்தேன்னு அவர் கத்திக்கிட்டு இருக்காரு. பிரியா அவனை நல்லா கவனிச்சு பாக்குறான். அவனுடைய டிரெஸ் சென்ஸ், காதுல போட்டிருந்த வளையம், அவன் தாடி இதையெல்லாம் வச்சு பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடறான். டேய் யாரடா நீ? லாயலாவா இல்ல பிரசிடென்சியா? ஃபர்ஸ்ட் இயர் தானே அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடறான். அவன் நானு பதறிட்டு இருக்கான். பிரியா முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ண, நான் கூப்பிட்டேன்னு இன்ஸ்பெக்டர் ராகவேந்திராவை உடனே வர சொல்லு. யூஸ் கவுண்டரால் என்ன ஒரு தைரியம்! இது என்னோட உயிர் பரவி கிடக்கிற இடம். நான் இங்கே இந்த நாட்டு பிரசிடெண்ட்டை கூட உள்ள விட யோசிப்பேன். இதுக்குள்ளே நீ எப்படா வந்த அப்படின்னு அவர் பயங்கர டென்ஷனாக கத்திட்டு இருக்காரு. தாட்ஸ் டென்ஷன் ஆகாதா? முதல்ல இங்கேருந்து வெளில ஹாலுக்கு போவோம், அங்கே நின்று மற்ற விஷயங்களை பேசுவோம்ட்டு அடுத்த 10வது எல்லாரும் ஹாலுக்கு வராங்க. இந்த சத்தம் கேட்டு பிரியாவோட அம்மாவான பத்மாசினி அப்புறம் இங்கே வேலை பார்க்குற எல்லாரும் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் வேலை பார்க்குற முத்தலகு முகத்தில் மட்டும் ஏகப்பட்ட பயம் தெரியுது. பிரியா அவனோட கேமரா வாங்கி செக் பண்ணி பார்க்குறா. இன்னும் எந்த ஃபோட்டோவும் அவன் எடுக்கல. அக்கா நான் எதையும் எடுக்கல. அக்காவா? நானா? உனக்கா? இல்லை நீங்கள் ஃபைனல் இயர், நான் நீங்கள் கெஸ் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் இயர். அதுலேயும் கச்சிதமாக லயோலா, உங்கள் ஐக்யூ பின் ஷார்ப் மேடம். மேடமா? டேய் இதுக்கு அக்காவே தேவலடா.
சாரி சாரி. என்ன சாரி பூரி? யாருடா நீ? பேரை சொல்ல. பிரியா, முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ண. அப்படியே வாட்ச்மேன் தங்க விடமே கூப்பிடு. அவன் எப்படி இவனை உள்ள விட்டான்? கால் ஹிம். சார் சார், வேணாம் சார். என் பேரை தேசிகன். விமாசினி மடத்தை பேட்டி எடுக்கிற பத்திரிகையாளனா தான் போய் சொல்லி உள்ளே வந்தேன்ட்டு எதுக்காக உள்ளே வந்தேன்ற விஷயத்த சொல்கிறான். இவனுடைய சீனியர்ஸ் இவனுக்கு ஒரு ரேகிங் அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதே என்னன்னா, கணபதி சுப்பிரமணியம் இருக்கார்ல, அவருடைய அந்த ரூம் ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்து நெட்டில் அப்லோட் பண்ணுறது. இந்த தேசிகன் இருக்கான்ல, இவனுக்கு வந்து ரகசியமாக ஃபோட்டோஸ் எடுக்கிறது தான் ஹாபி. ஸோ இவனோட சீனியர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஏதாவது ஒரு வேல்யூபிளான விஷயத்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுவான்றப்ப, அந்த சீனியர்ஸில் ஒருத்தன் கணபதி சுப்பிரமணியம்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட சீக்ரெட் ரூமில் நிறைய வேல்யூவான விஷயங்கள் இருக்குது, அதையெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வா, அதையெல்லாம் நெட்டில் அப்லோட் பண்ணி அந்த காசு கதற விட்டுருப்போம்னு சொல்லியிருப்பான். அதை எல்லாத்தையும் தேசிகன் நீங்கள் எல்லாருமுடையும் சொல்லவும் கணபதிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. யாருடாமே எந்த கபோது இப்படி சொன்னவன்? அது வந்து அவன் பேர் நிக்கி. காலேஜ்க்கு நீங்கள் ஒரு தடவை சீஃப் கெஸ்ட்டாக வந்தப்போ அவன் ஆடின டான்ஸை காக்கா வலிப்பு மாதிரி இருந்ததாக கமெண்ட் பண்ணிங்களாம், அதுவும் பப்ளிக்காக ஸ்டேஜில். அதில் இருந்த அவனை எல்லாரும் காக்கானு கூப்பிடவும் அவன் உங்கள் மேலே காண்டாயிட்டான் சார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். இப்போ தான் பிரியாவுக்கு ஓரளவு விஷயம் புரியுது. அப்படியே அவங்க தாத்தா பக்கமாக திரும்பி இதெல்லாம் உண்மையான்ற மாதிரி பார்க்குறா. ஓ, அந்த பண்ணாடையா? அவன் ஆட்டம் அப்படி தானே எனக்கு இருந்தது. அவனுக்கு என்ன மைக்கேல் ஜாக்சன்ற நினைப்பா மனசுக்குள்ள? கூல் தாத்தா கூல். டேய், நீ எப்படி பூட்டியிருந்த ரூம்குள்ளே போன? அதை சொன்ன. நான் இப்போ தான் வந்தேன். நீங்கள் டீயோட மாடிப்படி ஏறினதை பார்த்தேன். நான் வந்து ஹாலில் உட்காந்துட்டு இருந்ததை நீங்கள் பார்க்கல. அப்படியே உங்கள் பின்னால் வந்து பீரோல் பின்னால் ஒழிஞ்சிக்கிட்டேன். சரி, ரூம் திறக்கலைன்னா என்ன பண்ணியிருப்ப? அதுக்கு தகுந்த மாதிரியே பிளான் பண்ணியிருப்பேன். சார்கிட்டயே பத்திரிக்கைக்காரன் அப்பாயின்மெண்ட் வாங்கி ஏதாவது பண்ணியிருப்பேன். அப்போ எப்படியாவது அந்த கேலரியை ஷூட் பண்ணியிருப்பேன். அப்படி தானே? அவனும் ஆமான்னு தலையாட்டான். சரி, இப்போ மாட்டிக்கிட்டேயே என்ன பண்ண போகிற? என்னங்கக்கா? சாரி. எங்கே? நான் தான் எதுவும் ஷூட் பண்ணலையே. ஓ, அதனால உன்னை விட்டுருவோன்னு நினப்பா உனக்கு? ப்ளீஸுங்க, ஒரு த்ரில்லுக்காக தப்பு பண்ண நினச்சேன். இனி நான் இப்படி நடந்துக்க மாட்டேன். பிரியா, என்ன இது? இவன்கிட்ட போய் வளவலன்னு பேசிக்கிட்டு கூப்பிடு இன்ஸ்பெக்டர் ராகவேந்திராவா. இவனை அந்த காக்கா வலிப்புக்காரன் ஒருத்தனையும் விடக்கூடாது. என்ன நெஞ்சல தண்டா உங்களுக்கு? இனி இங்கே ஒரு பெரிய கலவரமே போயிட்டு இருக்க. அப்போ பிரியாவோட அம்மா பத்மாசினி வந்து, ஏன்பா பேட்டிக்காக எனக்கு ஃபோன் பண்ணது நீ தானே அப்படின்னும் அவன் ஆமாங்க மேடம்ன்றான். எந்த பத்திரிகைக்காக அப்படின்னு அவங்க கேட்கவும் இந்த சூழ்நிலையிலையும் அவனுக்கு லைட்டாக சிரிப்பு வருது. ஐயோ லூசு மம்மி, இவன் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஹீரோயிசமாக பேசுறதுலேருந்தே இவங்க பிளான் தெரியலையா? எந்த பத்திரிக்கைன்னு அக்கறையாக கேட்குற? டே, போடா போ அப்படின்னு பிரியா வாசல் பக்கமாக கை காட்டவும் அவனுக்கு தேங்க்ஸ்கான ஒரே உற்சாகம். இந்த பக்கம் கணபதி கேட்குறாரு, பிரியா என்ன இது போன்ற, இவனைலாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு இவர் கத்திக்கிட்டே இருக்கவும் தாத்ஸ் அப்படின்னு பாசமாக அவருடைய கையை பிடிக்கிறா. இவரும் அமைதியாகிறாரு. என்ன குட்டி இப்படி பண்ணிட்ட? விடு தாத்தா, அதான் எதையும் ஷூட் பண்ணலையே. அப்புறம் தாத்தா, இனிமேல் நீ காலேஜ்க்கெல்லாம் கெஸ்ட்டாக போகாத, போனால் ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸ்லாம் பார்க்காத, பார்த்தா விமர்சிக்காத. விமர்சனம் பண்ணணும்னா எல்லாமே மைண்ட் ப்ளோயிங்னு சும்மா வச்சு சொல்ல. இப்போ இப்படி சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு தான் காலம். காக்கா வலிப்பு மாதிரி இருக்குன்னு சொல்லி உன்னோட பாகவதற்கு காலத்துக்கு போயிடாத தாத்தா. பாவம் தாத்தா அந்த காக்கா, அவனை எல்லாரும் எப்படி ஓட்டியிருப்பாங்க தெரியுமா? இப்படியா குட்டி ஒரு ஸ்டூடெண்ட்டாக பேசுவ? நீ என் பேத்தின்றதை மறந்துட்டியா? மறக்கலை. அதான் ஒரு பெரிய ஆபத்துலேருந்து உன்னை காப்பாற்றிருக்கேன். இந்த தேசிகனை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது தாத்தா. பிடிச்சி உள்ளே போட்டாலும் வெளில வந்துடுவான். ஒரு வேளை பனிஷ் பண்ணாலும் ரொம்ப தப்பானவனாக மாறிடுவான். இவனை மாதிரி திறமைசாலிகள் ஃபோட்டோகிராஃபி பக்கம் டேர்ன் ஆனால் என்ன ஆகும் யோசிச்சு பாருன்னு இவன் இந்த கோணத்தில் யோசிக்கிறான். அப்போ பத்மாசினி சொல்கிறாங்க, அப்படி என்ன அந்த கேலரியில் இருக்க? கேலர்னா என்ன பார்க்கறதுக்காக தானே? அது அலிபாபா குகை மாதிரி பூட்டி பூட்டி வச்சா இப்படி தான் திருட வருவானதும். மம்மி, உனக்கு குரல் மட்டும் இல்லைன்னா நீ சரியான டம்மி தான். வந்தவன் திருடன் இல்லை, ஸ்டூடெண்ட்னு சொல்கிறா பிரியா. சபாஷ், சரியாக சொன்னா. யூஆர் ரைட். நான் என் ஜாப் விஷயத்தில் ரொம்பவே பொசிசிவாக இருக்கேன்ல தாத்தா. போய் அந்த காலப்பிழகனி விஷயத்தை கவனிங்க. ரெண்டு நாளில் ரத்தினம் வினில் மறையும்னு சொன்னது நடக்குதான்னு பார்ப்போம். அப்போ அந்த வள்ளுவனுக்கு இப்போ ஃபோன் பண்ண வேணான்றியா? ஒரு ரெண்டு நாள் பொறுத்துக்க முடியாதா தாத்தா? இவன் இப்படி கேட்கவும் அவரும் அமைதியாக போகிறாரு. நாமளும் இவங்களுக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு இப்போ கிளம்புவோம். அந்த ரெண்டு நாள் கழித்து வினில் ஒரு ரத்ன மறையும்னு ஒரு குறிப்பு இருந்தது இல்லையா, அதுவும் நடக்க போகுது. அது என்ன, என்ன நடக்க போகுதுன்றதையெல்லாம் அடுத்தடுத்த கதை பகுதிகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இனிமேல கதை பயங்கரமாக சூடு பிடிக்கும். ஓகே, நம்ம நாளைக்கு சந்திப்போம். டாட்டா.